வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் செக்ஷனல் வியூ ஆஃப் எக்ஸாகனல் பிரமிட் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஏற்கனவே வந்து எக்ஸாகனல் பிரிசம் பார்த்தோம், இப்போ வந்து எக்ஸாகனல் பிரமிட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி எக்ஸாகனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைட்ஸ் 25 mm அண்டு ஆல்டிடியூட் 60 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்டு. அது பார்த்தீங்கன்னா, வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் ஹெட்ஜ் பேரலர் டு விபி, ஒரு பேஸ் ஹெட்ஜ் வந்து விபிக்கு பேரலாக இருக்குன்றாங்க. இட் இஸ் கட் பை அ கட்டிங் பிளான் இன்க்ளைன்ட் அட்டு 30 degrees டு ஹெச்வி. ஹெச்விக்கு வந்து 30 degrees வந்து இன்க்ளைன்டு இருக்குன்றாங்க கட்டிங் பிளானு. அண்ட் 30 mm ஃப்ரம் இட்ஸ் வெர்டெக்ஸ், அதனுடைய உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 30 mm அளவு சொல்லியிருக்காங்க. ட்ரா இட்ஸ் ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் டாப் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன். ஃப்ரண்ட் வியூ வரைய சொல்கிறாங்க, செக்ஷனல் டாப் வியூ அண்ட் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன், இது மூணும் வரைய சொல்கிறாங்க. இப்போ ஹெக்ஸாகனல் பிரமிடு பேஸ் ஹெட்ஜ் பார்த்தீங்கன்னா 25 mm சொல்லியிருக்காங்க. இதுதான் பேஸ் ஹெட்ஜ், ஹெக்ஸாகனல் பிரமிடு தான் இது. பேஸ் ஹெட்ஜ் 25 mm சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட் வந்து 60 mm, அப்போ என்னோடய ஹைட்டு டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 60 mm சொல்லியிருக்காங்க. ரெஸ்டிங் அண்டர் கிரவுண்டு ஹெச்வியில் இருக்குது. இப்போ ஒன் ஆஃப் பேஸ் ஹெட்ஜ் பேரலர் டு விபின்றாங்க. அப்போ பேஸ் ஹெட்ஜ்னா இது தான், இது வந்து விபிக்கு பேரலாக இருக்குன்றாங்க. இது விபி, விபினா விபிக்கு பேரலாக இணையாக இருக்குன்றாங்க. அந்த அது வந்து கட்டிங் பிளான் வந்து இன்க்ளைன் 30 degrees டு ஹெச்பின்றாங்க. அப்போ விபியில் தான் வரைய போகிறோம் கட்டிங் பிளானு. அது எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 30 mm ஃப்ரம் இட்ஸ் வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ்னால் உச்சி. இந்த உச்சிலேருந்து கீழே 30 mm தள்ளி அந்த சென்டர் லைன் போட்டு அதுலேருந்து வந்து டிகிரி 30 degrees எடுத்து கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணுறணும், இப்படி கட் பண்ணி அதை எடுத்து அதனுடைய எடுத்து இந்த ட்ரூ ஷேப்பை தனியாக வரைஞ்சி காமிக்கணும். செக்ஷனல் டாப் வியூ வரையணும், டாப் வியூ செக்ஷன் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் வியூ போடணும், இது மூணும் போட போகிறோம். இப்போ எந்த டைரெக்ஷனில் வரும் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ஹெட்ஜ் வந்து பேரலல் டு விபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைரெக்ஷனில் தான் வரணும், இந்த டைரெக்ஷன் மேலே. இப்படியே வச்சு எக்ஸாகன் முதல்ல போடணும். ஃபஸ்ட்டு டாப் வியூ போட போகிறோம். எக்ஸாகனு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் விட்டாச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 20 mm கேப் விட்டுறோம். கேப் விட்டு இப்போ 25 mm சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து 25, பேஸ் ஹெட்ஜ் 25 mm சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இதுலேருந்து 25 புள்ளி வச்சிட்டோம். காம்பஸில் வந்து இந்த 25 mm காம்பஸில் எடுத்து ஒரு ரவுண்டு போடுறோம். 25 mm காம்பஸ் எடுத்து இது மாதிரி ரவுண்டு போட்டுக்கிறோம். சென்டரை இந்த பக்கம் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதில் ஒரு ஆர்க்கு, இந்த பாயிண்டில் ஒரு ஆர்க்கு, அதுமாரி இந்த பாயிண்ட்லேருந்து இதில் ஒரு ஆர்க்கு, இதில் ஒரு ஆர்க்கு, இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்டு, அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த உச்சி ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இந்த பாயிண்ட்டு இதையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். எல்லாம் வந்து 25 mm கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி
ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த மூலைவட்டத்தை ஜாயின் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் மூலைவட்டத்தை ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து இது எக்ஸாகன் அது மாதிரி போட்டாச்சு. இந்த எக்ஸாகன் போட்டு இதுலேருந்து உங்களுக்கு இது சென்டர் பாயிண்ட் வர்றது. அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறோம். எல்லா லைனையும் வந்து மேலே வந்து அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம். பாயிண்ட்லேருந்து இவ்வளோ லைனு, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே நேரம் தான் இருக்கும். இது நேராக ஒரு லைனு, அடுத்தது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைனு, அடுத்தது இது ஒரு லைன். இந்த மாதிரி எல்லா லைனையும் இந்த லைன் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து சென்டர் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹைட்டு, இந்த பிரமிடோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 60 mm சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து ஒரு 60 mm லைன் போட்டுக்கிறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 mm வந்து ஒரு 60 mm லைன் போட்டுட்டோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் இந்த உச்சியில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உச்சியில் இது ஜாயின் பண்ணிட்டோம். இது பிரமிடு, எக்ஸாகனல் பிரமிடு. இதனோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 mm சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹைட்டு 60 mm இதனுடைய ஹைட்டு. இதில் கட்டிங் பாயிண்ட் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சியிலேருந்து 30 mm. அப்போ இதுலேருந்து உச்சியிலேருந்து 30 mm எடுத்து புள்ளி வச்சுங்க. இந்த புள்ளியை இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து, இதுதான் கட்டிங் பாயிண்ட், கட்டிங் இஸ் சென்டர் பாயிண்ட்டு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இதில் தான் டிகிரி எடுத்தாகணும். டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 30° to HP கொடுத்துருக்காங்க. அப்போ இது விபியில் தான் வரப்போகுது. அப்போ இதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சுங்க. இதில் 30 degrees, இதுலேருந்து 30 degrees ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக கட் பண்ணணும். 30 degrees புள்ளி வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக இது நேராக இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக கட் பண்ணணும். இதில் மட்டும் கட் பண்ணணும், எக்ஸாகனல் பிரமிட் மட்டும் இதில் மட்டும் கட்டணும். இதுதான் கட்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ரெண்டு உச்சியும் பார்த்து இந்த பேஸோட இந்த உச்சியை வந்து இதெல்லாம் ஜாயின் உச்சியில் வந்து ஜாயின் பண்ணோம். இந்த ரெண்டு பேஸ் ஹெட்ஜை இதில் எதுவும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதனோடய ஹைட்டை இதனுடைய அளவு குறிச்சிக்கிறோம். இந்த அளவு பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் இந்த உரலும் பார்த்திங்கன்னா இது ஒரு 30 mm வரும். இதில் டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 60 mm. டோட்டல் ஹைட் வந்து 60. இந்த அளவு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளான், இந்த கட்டிங் பிளானோட இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது 30 mm. இதுலேருந்து 30 mm சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி என்ன டிகிரினா இங்கேருந்து வைக்கிறது 30 degrees சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா இது 30 degrees. இதுலேருந்து இந்த டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 degrees. இது HP கொடுத்துருக்காங்க. அப்போ VP வருது. இப்போ இது வந்து XY லைனு வச்சுக்கிறோம். இப்போ இந்த டிகிரி 30 degrees, இதில் கட்டிங் போகிறது 1 degree கட் பண்ணிட்டோம்.
இப்போ கட்டிங் பார்ட் எது எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் டார்க் பண்ணி கட்டிங் பார்ட்டை, இந்த பார்ட்டு, அடுத்தது இந்த பார்ட்டு, இது கட்டிங் பார்ட்டு, இதோட கட் பண்ணுறாங்க. இதில் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி எக்ஸாக்னா இந்த மாதிரி இதோட கட் பண்ணி எடுத்துடுறாங்க. கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பார்ட்டில் வர்றத அதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன், கட் பண்ணி எடுக்கிற பார்ட்டு. பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். அது ஒன்று, இந்த வெர்டிகல் லைன் போட்டலாம். இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் லைன்ஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம். இது வந்து ஏபிசிடின்னு குறிச்சிக்கலாம். ஏபிசிடிஇ, இது எஃப்னு குறிச்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு நேராக, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸுக்கு நேராக, கட்டிங் பாயிண்ட்ஸு மேலே இருக்க இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக ப்ரொஜெக்ஷன் லைன் வரைய போகிறோம். கீழே இந்த பார்ட்டில் எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கோசம் இந்த ப்ரொஜெக்ஷன் லைனு ஃபஸ்ட்டு வரைகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டாவது பாயிண்ட்டு, அடுத்தது இது மூணாவது பாயிண்ட்டு, இது நாலாவது பாயிண்ட்டு. இந்த நாலு பாயிண்ட்டையும் கீழே வந்து பேரலாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எட்டுன்னு வரும், பரலா லைனு, இதில் வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு லைட்டாக போடுறோம். அது மாதிரி இந்த சென்டர் பாயிண்டில் வந்து டச் ஆகுது. அடுத்தது திரும்ப அடுத்த பாயிண்ட்டு, இதுக்கு இந்த கட்டிங் பாயிண்ட், இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு லைன் ரெண்டு பக்கம் கீழே மேலேயும் கீழேயும் டச் ஆகும். இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக எட்டுனு வரும், இந்த பாயிண்ட்டுக்கு நேராக, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக லைன் எட்டுனு வரும், நேராக ரெண்டுத்துலேயும் வந்து டச் ஆகணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டும் இங்கேயும் டச் ஆகுது, இதுலேயும் டச் ஆகுது. அதுமாரி இந்த ரெண்டு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட் டச் ஆகுது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டிங் பாயிண்ட்டு, இதுக்கு நேராக இங்கே மேலே லாஸ்ட் இருக்கா, அதுக்கு நேராக ப்ரொஜெக்ஷன் பண்ணி இந்த லைனை கீழே எட்டுவாங்க. இது மேலே இந்த பாயிண்ட்லேயே நின்றுடும். இப்போ கட்டிங் பாயிண்ட் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கட் பண்ணுற பாயிண்ட்டு ஃபஸ்ட் நேராக வர்றது இந்த பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது இந்த பாயிண்ட்டு, இது ஒன்று, அடுத்தது இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இதுதான் கட்டிங் பாயிண்ட்டு. இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டையும் இதே இது மாதிரி ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த கட்டிங் பாயிண்ட்டு, இதுக்கு இது ஒன்று ரெண்டு மூணு நாள் குறிச்சிக்கிறோம். இது ஒன்றாவது பாயிண்ட்டு, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு, இது குறிச்சிக்கிறோம். ஒன்றாவது பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே வந்து இதெல்லாம் ஒன் டேஷ்னு குறிச்சிக்கிறோம். அடுத்தது இது ரெண்டாவது பாயிண்ட்டு, டூ டேஷு. அடுத்தது மூணாவது பாயிண்ட் வந்து இது த்ரீ டேஷு. அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு இது ஃபோர் டேஷ். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே கீழே வந்து ஃபைவ் டேஷு. அடுத்து ஆறாவது பாயிண்ட் நேராக கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேஷ். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை குறிச்சிக்கிறோம். ஏபிசிடி வெளியில் வந்து ஏபிசிடி குறிச்சிடும். இங்கே வந்து இதில் ஏ டேஷ், பி டேஷு, சி டேஷ், அதுக்கு நேராக டி டேஷு. அடுத்து இது ரெண்டும் இ டேஷ், எஃப் டேஷ் வந்து தெரியாத பகுதியை இங்கே ப்ராக்கெட்டில் குறிச்சிக்கிறோம். இப்போ போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா
இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேரலா, இது பேரலா, இது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். பெர்பெண்டிகுலராக லைன் போடணும் இந்த பாயிண்ட்ஸுக்கு 90 டிகிரியில். இது 90 டிகிரியில் இதில் ஒரு லைனு, ஒன்றாம் பாயிண்ட்டு 1 டேஷு, அடுத்து 2 டேஷ்லேருந்து ஒரு லைனு, அடுத்தது 3 டேஷ்லேருந்து ஒரு லைனு, அடுத்து 4 டேஷ்லேருந்து ஒரு லைன். இது மாதிரி இதில் வந்து 90 டிகிரி லைன், இதில் வந்து 90 டிகிரி லைன் போட்டுக்கிறோம். இந்த இந்த கட்டிங் பார்ட்டுக்கு பேரலாக நம்ம நகர்த்தின்னு போகிறோம். நகர்த்தின்னு போயிட்டு இதில் ஒரு லைனை போட்டுக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த கட்டிங் பார்ட்டுக்கு பேரலாக, இதில் பேரலாக அப்படி நகர்த்தும் போயிட்டு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன், இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறோம். இப்போ இது ரெஃபரன்ஸாக வச்சு தான் மேலே வர ட்ரூ ஷேப்பு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸ் லைனை. இப்போ எப்படி ட்ரூ ஷேப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைன்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ காம்பஸ் எடுத்துக்கிறோம். காம்பஸ் எடுத்து ட்ரூ ஷேப்னால் இந்த கட்டிங் பார்ட்டு, இதுலேருந்து தான் ட்ரூ ஷேப் போட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த 1வது பாயிண்ட்லேருந்து, நல்லா கவனிங்க, இந்த 1வது பாயிண்ட்லேருந்து இந்த எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் நேராக இப்படி எடுத்துக்கிறோம். இந்த பி பாயிண்ட்டு வரைக்கும் இந்த அளவு எடுத்து அதே லைனில் மேலே இந்த பாயிண்ட்டை வச்சு இதில் ஒரு ஆர்க்கு. நல்லா கவனிங்க, இந்த 1வது பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இந்த அளவு எடுத்துட்டோம். அப்படியே நேராக இந்த ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ட்ரேஸ் ரெஃபரன்ஸ் லைனில் மேலே ஒரு ஆர்க்கு. அடுத்தது 2வது பாயிண்ட், இந்த 2வது பாயிண்ட்டுக்கும் அதுக்கு நேராக இந்த ரெஃபரன்ஸ் லைனில் எங்கே லைன் கட் ஆகுதோ அதுக்கு நேராக வச்சுங்க. இந்த பாயிண்ட் தலை வச்சுங்க, அப்படியே எடுத்துவாங்க. அதே லைன் இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, இதில் மேலே ஒரு ஆர்க்கு வச்சுங்க. அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. 2வது பாயிண்ட்லேருந்து எடுத்தேன். அடுத்தது 3வது பாயிண்ட், இந்த 3வது பாயிண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்ஒய் லைனுக்கும் அளவு எடுத்துங்க. இந்த அளவு எடுத்து அது எங்கே வருதோ அந்த லைன் இந்த பாயிண்ட்டில் அப்படியே நேராக மேலே ஒரு இதில் ஒரு ஆர்க் அடிச்சுங்க. லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3வது பாயிண்ட்டுக்கு எடுத்து நேராக இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 3வது பாயிண்ட்டுக்கு அடித்தாச்சு. அடுத்து 4வது பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட்லேருந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனு இந்த பாயிண்ட் வரையும் எடுத்துங்க. அதுக்கு நேராக எங்கே அட்டாச் ஆகுது பாரு, இந்த லைன்லேருந்து இந்த லைன்லேருந்து இதில் ஒரு ஆர்க் அடிச்சுக்கிங்க. அடுத்தது இந்த 5வது பாயிண்ட்டு, இந்த 5வது பாயிண்ட்லேருந்து அதே இந்த எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனுக்கு இந்த அளவு வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக 5வது பாயிண்ட் லைனில் இதில் ஒரு ஆர்க்கு. அடுத்தது 6வது பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டுக்கும் அதே இந்த எக்ஸ்ஒய் ரெஃபரன்ஸ் லைனை வச்சுங்க. அப்படியே நேராக எக்ஸ்டேஸ் ஒய்ஸ் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து இதில் ஒரு ஆர்க் அடிச்சுங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த பாயிண்ட்டை அப்படியே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம். இதான் வந்து ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் இருக்கு. இந்த ஃபஸ்ட் இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இந்த பாயிண்ட், இந்த மாதிரி இந்த ட்ரூ ஷேப்பை ஜாயின் பண்ணுறோம். இந்த ட்ரூ ஷேப் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன அளவுறுதோ அதே பாயிண்ட் தான். இது இந்த பாயிண்ட்டுக்குன்னாடா ஒரு லைன் போட்டோம். அடுத்தது இந்த அளவு என்ன இருக்குதோ அதே அளவு தான் இங்கே வரும், அதே அளவு தான் இங்கே இருக்கும். 2வது பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டு,
ரெண்டு ஆறு. அடுத்தது மூணாவது பாயிண்ட்டுக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டுக்கும் என்ன அளவு இருப்பாருங்க? அதே அளவு தான், மூணாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் அளவு, அடுத்து நாலாவது பாயிண்ட் அளவு. இதுதான் ட்ரூ ஷேப்பு. இந்த ட்ரூ ஷேப்பை பாயிண்ட்டை குறித்து செக்ஷன் பண்ணும். பாயிண்ட் குறித்து செக்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றாவது பாயிண்ட்டு, ஒன் டேஷ், இது டூ டேஷ், இது த்ரீ டேஷ், ஃபோர் டேஷ், இது ஃபைவ் டேஷ், இது சிக்ஸ் டேஷ் அப்படின்னு போட்டோம். இப்போ செக்ஷன் போடுறோம். செக்ஷன் பண்ணுறது இந்த சாய்வா 45 டிகிரியில் இப்படி செக்ஷன் பண்ணுறோம். ஈக்குவலாக ஈக்குவல் கேப் விட்டு செக்ஷன் பண்ணோம். ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க செக்ஷனு. ஈக்குவல் கேப் வச்சு இதுமாதிரி சாய்வாக லைட்டாக செக்ஷன் பண்ணுங்கள். அதே பேரில் இங்கே எந்த கட்டிங் கட்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதில் வந்து அப்படியே செக்ஷன் பண்ணணும். இது உள்ளே மட்டும் செக்ஷன் பண்ணோம், வெளியே வரக்கூடாது. இதுமாதிரி உள்பாட்டை மட்டும் இதை வந்து ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன்ன்றது. இது செக்ஷனல் டாப் வியூ, டாப் வியூவில் மட்டும் செக்ஷன் பண்ணுறது ட்ரூ ஷேப்பு. இந்த அளவு வந்து கட்டிங் பார்ட்டு 30, இது வந்து டிகிரி 30 டிகிரி கட் பண்ணுறது, இது 60 mm டோட்டல் ஹைட்டு. இது பாயிண்ட்ஸை குறிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது செக்ஷனல் டாப் வியூ. இதான் செக்ஷன் பண்ண டாப் வியூ வந்து செக்ஷன் பண்ணி தான் இது செக்ஷனல் டாப் வியூ. மேலே வர்றது ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன், இது ரெஃபரன்ஸ் லைனு. இதுக்கு மேலே வர இது பார்த்திங்கன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன்ன்றது இதுதான். இதான் வந்து ஒரு ஹெக்ஸாகனல் பிரமிடை எப்படி அதனுடைய செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் அதை வந்து கட் பண்ணால் எப்படி இருக்கும், இது மாதிரி ஒரு ஹெக்ஸாகனல் பிரமிடை கட் பண்ணால் இந்த பார்ட்டு கட் பண்ண பார்ட்டு தனியாக எடுத்து அந்த பார்ட் தான் இங்கே காமிச்சிருக்கோம். இது செக்ஷனல் டாப்பு, இது ஃப்ரண்ட் வியூ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.